Hi guys, welcome back to my channel. So, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல உங்களோட வாட்ஸ்அப் டிபி ல இருக்க இம்பார்ட்டன்ட்டான ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து உங்களோட வாட்ஸ்அப் டிபி ல ஒரு பெரிய போட்டோவை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் கிராப் பண்ணாத வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வைக்க முடியாது. ஒன்னு மேல இல்ல கீழே கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிராப் பண்ணி தான் வைக்க முடியும். பட் நம்ம சொல்ல போற ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு எவ்வளவு பெரிய போட்டோ இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு ஃபுல் சைஸ் போட்டோவா உங்களோட வாட்ஸ்அப் டிபியா செட் பண்ணிக்கலாம். சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் டிபியை எத்தனை பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, உங்களோட கான்டாக்டில் இருக்கவங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ட்ரிக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து பண்ணுற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ண நினச்சிங்கன்னா இது மாதிரி கிராப் பண்ணி தான் வைக்க முடியும். பட் நான் சொல்ல போகிற ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபுல் சைஸை செட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் ஆகினா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோஸ் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு டூ நாட் ஷோ அகைன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட்னு, அதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மூணு பாக்ஸையும் ஒன் பை ஒன் வந்து டிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ, ரெண்டாவது வந்து ஒயிட் பார்டர், தேர்ட் வந்து பேக்ரவுண்ட் பிளர், அவ்வளோதான். இந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சென்டு டு பர்சனல் ப்ரொஃபைல், நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ பர்சனல் ப்ரொஃபைல் இதெல்லாம் செலக்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மலான வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. டேரெக்டாக வாட்ஸ்அப் டிபியை செட் பண்ணுற இடத்துக்கே ப்ளேஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிராப் பண்ணாத பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ணிட்டோம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் டிபி நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அலோன்றது பெர்மிஷன் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்செப்ட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பவர் ஃபீச்சர்ஸ், ஃபன் குரூப்ஸ்னு. நமக்கு எதுவுமே அதில் தேவையில்லை. ஃபஸ்ட் ஆப்ஷன் பவர் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்டேட்டஸ் டவுன்லோடர், டேரக்ட் சேட், அதே மாதிரி பிளாங்க் சேட்டு, அப்புறம் டெக்ஸ்ட் ரிப்பீட்டர், நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஹூ யூ மை ப்ரொஃபைல் அப்படின்னு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஓகே ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட காண்டாக்ட் பர்மிஷன் கேட்கும், ஜஸ்ட்டு அவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபியை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்கன்றத, உங்களோட காண்டாக்டில் என்ன நேம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு ஆப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலைன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட வாட்ஸ்அப் டிபியில் இருக்க ரெண்டு சூப்பரான ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ரெண்டு ட்ரிக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடியுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி மச் வீடியோ. சியர்ஸ் கைஸ்.